வயர்லெஸ் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இந்த வீடியோவில் மொபைல் டு பிசி எப்படி ஒயர்லெஸ்ஸாக டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஸோ இன்னமும் நம்ம மொபைலேருந்து சிஸ்டத்துக்கு லேப்டாப்புக்கு நம்ம டேட்டா காப்பி பண்ணுறதுக்கு டேட்டா கேபிளை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், இனிமேல் அது தேவைப்படாது. ஸோ தூக்கி போட்டுருங்க. என்ன பார்க்க வரும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மொபைலேருந்து சிஸ்டத்துக்கு ஒயர்லெஸ்ஸாக இப்படி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஸோ இது பார்த்திங்கன்னா என்னோட ஏசஸ் சின்ஃபோன் மேக்ஸ் ப்ரோ. ஸோ இது வரைக்கும் இந்த மெத்தட் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் இது வரைக்கும் டேட்டா கேபிளுக்கு கனெக்ட் பண்ணி என் மொபைலில் எந்த ஒரு டேட்டாவும் எடுத்ததில்ல. ஸோ நான் எப்படி கனெக்ட் பண்ணேன், எப்படி யூஸ் பண்ணேன்னு சொல்லி. ஸோ இது எல்லாருக்குமே அவைலபிள் தான், அதை தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்னோடய மொபைலில் எடுத்துக்கிறேன், என்னோடய மொபைலில் ஃபைல் மேனேஜர் போயிடுறேன் பாருங்கள். ஸோ ஃபைல் மேனேஜர் இதிலேயே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வரும் பிசி ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ கீழே பார்த்துங்க, பிசி ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ அதை கிளிக் பண்ணுறேன். ஸ்டார்ட் திஸ் டிவைஸ் டு கனெக்ட் யுவர் மொபைல் டிவைஸ் டூ பிசின்னு இருக்கும். ஸோ ஸ்டார்ட் கொடுத்துட்றோம். இந்த ஐபி அட்ரஸ், ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் இருக்கும். இந்த ஐபி அட்ரஸை ஜஸ்ட்டு உங்கள் லேப்டாப்பில் நீங்கள் போட்டால் போதும். இந்த ஸோ நம்ம மொபைலில் இருக்கிற எல்லா டேட்டமும் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த வெப்சைட்டில் வந்துடும். அதிலிருந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஸோ டவுன்லோடும் பண்ணிக்கலாம், அப்லோடும் பண்ணிக்கலாம், என்ன பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் சிஸ்டத்துலேருந்து மொபைலுக்கும் டேட்டா எடுத்துக்கலாம், மொபைலேருந்து சிஸ்டத்துக்கும் எடுத்துக்கலாம். ஸோ ஸ்பீடு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ டேட்டா எவ்வளோ டேட்டா டவுன்லோட் பண்ணலாம் எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ வேணாலும் அது சின்ன ஃபைலாக இருந்தாலும் சரி, இல்லை 1 GB 2 GB ஃபைலாக இருந்தாலும் சரி, பக்காவாக யூஸ் பண்ணால் எப்படி ஒரு டேட்டா கேபிள் யூஸ் பண்ணி நீங்கள் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோ அதே மாதிரி தான் இருக்கும், எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காது. ஸோ ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஸோ இப்போது எப்படி எல்லாமே பார்த்துடலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இது ஒய்ஃபை தேவைப்படும். ஸோ ஒய்ஃபை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை உங்கள் ஆஃபீஸில் இந்த மெத்தட் யூஸ் பண்ணாலும் சரி, ஒரு ஒய்ஃபை கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபை. ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க பார்த்தீங்க ஜியோ ஃபை எடுத்துக்கிறேன். இந்த ஜியோ ஃபை என்னோடய மொபைலையும் கனெக்ட் பண்ணிக்கணும் பாருங்கள், ஜியோ ஃபை 2 இருக்கும். ஸோ மொபைலையும் கனெக்ட் பண்ணிக்கினேன், என்னோடய லேப்டாப்லையும். ஸோ பாருங்கள், லேப்டாப்லேயும் ஜியோ ஃபை கனெக்ட் பண்ணிக்கினேன். ஓகேங்களா, ஜியோ ஃபைன் இருக்கா, ஜியோ ஃபை கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக, ஸோ இதுதான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் சொல்லலாம். இப்போது இங்கே ஸ்டார்ட்னு கொடுக்குறேன் ஃபைல் மேனேஜர். ஸோ உங்கள் மொபைலில் இந்த மெத்தட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கூகுள் ப்ளே ஸ்டோரில் ஏசஸ் ஃபைல் மேனேஜர்னு டைப் பண்ணுங்கள், இந்த ஃபைல் வந்துடும். ஸோ மேக்ஸிமம் 12 MB தான் நினைக்கிறேன், அவ்வளோதான் வருது. நீங்கள் எந்த மொபைல் வச்சுருந்தாலும் சரி, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெட்மி, சாம்சங், இப்படி எந்த மொபைலாக இருந்தாலும் சரி, இந்த ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆப் வந்து ஆப்பை ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே பிசி ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர்னு இருக்கும், ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டார்ட்னு மட்டும் கொடுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கனெக்டட் ஒய்ஃபை ஏபின்னு வந்துடும், ஜியோ ஃபைன்னு காமிச்சிரும். ஸோ இந்த அட்ரஸை வந்து நம்ம ஜஸ்ட்டு நம்ம பிசியில் டைப் பண்ணால் போதும். ஸோ நான் டைப் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு 192.168. ஸோ ஆல்ரெடி நான் டைப் பண்ணி வச்சுருந்தேன், ஒரே ஒரு நம்பர் மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். ஸோ ஃபுல்லாகவே டைப் 192.168.1.101. ஓகே, செமிகோலன் 55432. ஓகே, டென் முடிஞ்சுது. ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஏசஸ் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர்னு ஓப்பன் ஆகிடும், இன்டர்னல் ஸ்டோரேஜ். ஸோ இதால் என்னெல்லாம் பண்ணிக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய மொபைலில் இருக்கிற, ஸோ அவ்வளோதான், ஜஸ்ட்டு மொபைலில் கீழே வச்சுருங்கேன். இப்போ மொபைல் தேவைப்படாது நமக்கு, சிஸ்டத்தில் தான் இனிமேல் வேலை. உங்கள் மொபைலில் என்ன ஃபைல் இருந்தாலும் சரி, நம்ம ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கலாம். ஸோ டவுன்லோட்ஸில் எது இருந்தாலும் சரி, என்னென்ன ஆப் இருக்கோ, ஸோ எல்லாமே எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ பார்த்தீங்கன்னா MP4 இப்படி எந்த ஃபைலாக இருந்தாலும் சரி, ஜஸ்ட்டு அதை கிளிக் பண்ணிட்டால் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிருச்சு. ஸோ இங்கே பாருங்கள், டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிச்சு எனக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்களா, ஆட்டோமேட்டிக்காக எனக்கு டவுன்லோட் ஆரம்பிச்சு. ஸோ இதேமாதிரி மொபைலில் இருக்கிற எல்லா ஃபைலையும் எடுத்துக்கலாம். ஸோ அப்லோடும் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா மேலே அப்லோடுன்னு வரும். ஸோ நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன், அப்லோடுன்னு இங்கே வரும் பாருங்கள். ஸோ அப்லோடுன்னு இருக்கும், அதில் ஃபைல். ஸோ என்னோடய சிஸ்டத்தில் என்ன ஃபைல் இருக்கோ எல்லாத்துலேயும் நான் சூஸ் பண்ணால் போதும். சூஸ் பண்ணிட்டு ஸோ ஒரு ஃபைல் நான் கொடுத்தோம் பார்க்குறேன் பாருங்கள். ஸோ பிரைட்னஸ் ஓப்பன் பண்ணிடுறேன், அப்லோடுன்னு கொடுக்குறேன் பாருங்க. ஸோ நான் டவுன்லோடும் பண்ணுறதுனால எனக்கு ஸ்லோவாக இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், நான் டவுன்லோடும் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இதை வேணால் ஸ்டாப் பண்ணிடுறேன், இல்லை கேன்சல் பண்ணிடுறேன். ஸோ அதனால் எனக்கு ஸ்லோ. இப்போ பாருங்கள், இப்போ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஸோ கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப கிளியராக, பிரைட்னஸ் அதிகமாக இருக்கிறதுனால கிளியராக தெரியல நினைக்கிறேன். ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. உங்களுக்கு ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, வெறும் 1 MB தான் ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படிலாம் இல்லை, ரொம்ப சீக்கிரமாகவே. நீங்கள் அது 1 GB இருந்தாலும் சரி, இல்லை 2 GB இருந்தாலும் சரி, இல்லை 10 MB ஃபைலாக இருந்தாலும் சரி. ஸோ இது பார்த்தீங்கன்னா 58 MB ஃபைலே ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே, ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் மூவ் ஆகிட்டுருன்னு சொல்லலாம். ஸோ 25 MB ஆகிடுச்சு இதேமாதிரி. ஸோ எனக்கு இது வரைக்கும் எப்படி யூஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் இது வரைக்கும் என்னோடய மொபைல்லேயே சிஸ்டத்துக்கும் கனெக்ட் பண்ணுறதுக்கு எந்த சிஸ்டமாக இருந்தாலும் சரி, இந்த சிஸ்டம் தான், ஸோ பர்டிகுலராக இந்த லேப்டாப் தான், இந்த சிஸ்டம் தான் இல்லை, எந்த சிஸ்டமாக இருந்தாலும் சரி, நான் டேட்டா கேபிள் கனெக்ட் பண்ணதே இல்லை, ஜஸ்ட்டு பிசி ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ நமக்கு தேவை, வீட்டில் இருந்தீங்கன்னா வீட்டில் கண்டிப்பாக ஒரு ஒய்ஃபை இருக்கணும், ஆஃபீஸில் இருந்தீங்கன்னா ஆஃபீஸில் ஒய்ஃபை இருக்கும். ஸோ அது இருந்தால் போதும் நமக்கு, ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு டிவைஸும் ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணிட்டு இந்த ஒயர்லெஸ் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இது வரைக்கும் நான் டேட்டா கேபிள் யூஸ் பண்ணதே இல்லை, என்னோடய மொபைலில் இருந்து ஃபைல் எடுக்கிறதுக்கும் சரி, ஃபைல் அப்லோடு பண்ணுறதுக்கும் சரி,
ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதேமாதிரி எந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்கள் மொபைலில் இதேமாதிரி எந்த மெத்தட்னா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதேமாதிரி எந்த வீடியோ வேணாலும் கீழே கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஸோ பார்த்தீங்கன்னா அப்லோடு முடிஞ்சிருச்சு, க்ளோஸ் பண்ணிவிடுவோம். ஸோ இதேமாதிரி எத்தனை ஃபைல் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.